friends, welcome back to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன கேக்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி லேயர் கேக். இந்த கேக்கை ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சிடலாம். வாங்க அந்த கேக்கான இன்க்ரீடியன்ஸை பார்த்துட்டு அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 6 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் லேயர் கேக். ஸோ நம்ம முட்டை வந்து நிறைய தேவைப்படும். இப்போ இந்த முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு இதில் இருக்க மஞ்சக்கருவை நம்ம பிரித்து எடுத்துக்கணும். முட்டையோட மஞ்சக்கருவை நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம கையை வச்சே விரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கையை மெதுவாக வந்து மஞ்சக்கருவை கடையில் விட்டு எடுங்க. மேலே வந்து மஞ்சக்கருவை நின்றும் கீழே வந்து வெள்ளைக்கருவெல்லாம் விழுந்துடும். இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தடு மஞ்சக்கருவை பிரித்து எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லா மஞ்சக்கருவுமே பிரித்து எடுத்துருங்க. இப்போ நம்ம எல்லா மஞ்சக்கருவும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு ஒரு 1 மினிட்க்கு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஒரு 1 மினிட்க்கு நல்லா பீட் பண்ணிட்டேன். இப்போ இதில் நாம் வந்து 3/4 கப் அளவு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் சுகரை பேட்ச் பை பேட்சாக ஆட் பண்ணிக்கோங்க. 3 பேட்சாக பிரித்து ஆட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ஒரு பேட்ச் வந்து சுகர் போட்டுட்டேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ 2வது பேட்சும் போட்டாச்சு. இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 3வது பேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சக்கரை வந்து நல்லா கரைஞ்சி அந்த முட்டையோடு சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கணும். இது எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக கிடைக்கும். ஸோ நல்லா அந்த சக்கரை வந்து இந்த முட்டையோட கரைஞ்சி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எந்த அளவுக்கு ஸ்டிஃப் பீக் வரும்னு இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் ஸ்டிஃப் பீக் நல்லா வருது. நான் காட்டுற பாருங்கள் அந்த பீக் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அது வளைஞ்சு விழாமல் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி நீங்கள் அடிச்சு எடுத்துக்கணும். இப்போ அதை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம 4 மஞ்சக்கருவை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்க 2 மஞ்சக்கருவும் நீங்கள் வேறு ஏதாவது சமைக்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் வந்து நல்லா ஒரு பேல் கலருக்கு வர அளவுக்கு பீட் பண்ணிக்கலாம். இந்த டார்க் மஞ்சள் கலர் வந்து லைட் மஞ்சள் கலராக மாறுற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மினிட்க்கு பீட் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து கேக்கோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இந்த ஸ்டெப் பண்ணுறோம். இப்போ நம்மளோட மஞ்சக்கருவை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இது கூட நம்ம அடுத்து பால் ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இங்கே வந்து 1/2 கப் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கேக்கில் நம்ம ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே இந்த ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கேக் செய்கிறதுக்கு மெயின் டிப்ஸு. ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து அந்த மஞ்சக்கரோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு கேக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு பவுலில் மெஷர் பண்ணிக்கலாம். நாம் வந்து 1/2 கப் அளவு மைதா மாவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூடவே நாம் வந்து 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சு நம்ம ஆல்ரெடி வந்து பாலையும் முட்டையும் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வெஜிடபிள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 கப் ப்ளஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயிலில் வந்து வெட் இன்க்ரீடியன்ட்லேயும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மறந்துட்டனால மாவு போட்டதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சேர கலந்து விட்டுக்கலாம். இதை வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ண வேணாம், லைட்டாக எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க எக் வைட்டை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவும் அந்த முட்டையோட மஞ்சள் கரு பால் எல்லாமே வந்து நல்லா கலந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுருக்க எக் ஒயிட்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்க எக் ஒயிட் எல்லாம் போட்டு கலந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக் ஒயிட் கொஞ்சமாக போட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எக் ஒயிட் எல்லாம் நல்லா மாவோட சேர்ந்து வரும். அதுக்காக தான் நம்ம 2 பேட்சாக பிரித்து பண்ணுறோம்.
அதே மாதிரி அந்த எக் ஒயிட்டில் இருக்க ஏர் பபிள்ஸும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் ஆகாது. ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீதி இருக்கிற எக் ஒயிட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி இதை வந்து ரொம்ப நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப போட்டு வேகமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆல்ரெடி அடித்து வச்சுருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாமே பிரேக் ஆயிரும். ஸோ வந்து கேக் வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளஃபியாக வராது. அதனால் நீங்கள் வந்து இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து அந்த கரண்டி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இதை வந்து மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து எத்தனை லேயராக நீங்கள் பண்ண போகிறீங்களோ அத்தனை லேயருக்கு வந்து நீங்கள் ஈக்குவலாக பிரிச்சுட்டு நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து 4 லேயர்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து 4 வந்து நான் டிவைட் பண்ணி பேனில் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க பேன் எடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம பேக்கிங் ஷீட்டை வந்து லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேட்டரை வந்து நம்ம பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணியிருக்க அவனில் 160°C 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் வந்து பேக்காக ரெடி ஆகிடுச்சு. இதில் நீங்கள் ஒரு டூத் பீக் வந்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் பேட்சும் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கெல்லாம் கூல் ஆகிற டைமுக்குள்ளே நம்ம விப்பிங் க்ரீம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/3 கப் சுகரை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா ஸ்மூத் பவுடராக பவுடர் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம 600 ml வந்து விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல சில்லுன்னு இருக்குது விப்பிங் க்ரீமு. இந்த மிக்சிங் போலையும் பீட் பண்ணுற பீட்டரோட அந்த பீட்டிங் பிட்டையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பீட் பண்ணும்போது நல்லா சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு க்ரீம் வந்து திக்காக ஆரம்பிக்கும். இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா 2 teaspoon அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம 2 minutes பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 minutes நம்ம நல்லா வந்து இப்போ பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 batches வந்து இந்த சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மீதி இருக்க எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா திக்காகிற அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா திக்காக நீங்கள் பீட் பண்ணணும். ரொம்ப ஓவர் பீட் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கேர்ட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நல்லா க்ரீமியாக அது வரும்போது நீங்கள் வந்து பீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக் வரணும். நல்லா க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக்கெல்லாம் கூல் டவுன் ஆகிடுச்சு. நான் அது மேலே இருக்க ப்ரௌன் லேயரெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறேன். இது ரிமூவ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா உங்களுக்கு க்ரீம் வந்து நல்லா வந்து கேக்கில் வந்து ஒட்டும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த டாப் லேயரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து க்ரீம் அப்ளை பண்ணுறேன். இதை அப்படியே வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரீம் வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க க்ரீமை வந்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது நல்லா எந்த அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் ஸ்ட்ராபெரி ஜாம். இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் வந்து உங்களுக்கு நல்ல அந்த ஸ்ட்ராபெரி கேக்கான ஃப்ளேவர் கிடைக்கும். நீங்கள் வந்து நிறையவே ஸ்ட்ராபெரி ஜாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற ஜாமாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து வீட்டில் செஞ்ச ஜாம் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்கலன்னா நீங்கள் கடையில் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அது மேலே நெக்ஸ்ட் லேயர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன். மறுபடியும் அது மேலே வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக நீங்கள் 4 layers ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் லேயருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் லேயர் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம எட்ஜஸ் எல்லாம் வந்துட்டு ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கேக் வந்து நல்ல ஈவனாக இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து எட்ஜஸ் எல்லாம் வந்து ஒரு பெரிய நைஃப் வச்சு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கேக் வந்து சைட்லலாம் கரெக்டாக ஒரே ஷேப்பில் ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நாலு சைடுமே ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்னர்ஸ்க்கெல்லாம் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரிம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சைடில் இருக்க அந்த பிளேட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்னரில் ரிமைனிங் இருக்கிற க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். இதை வந்து உங்களால் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அப்ளை பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எட்ஜஸ்ஸை மேலே டாப் லேயர் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக இல்லைன்னா பரவாயில்ல, ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ராபெரி வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த அளவுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் ரிமைனிங் இருக்க க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அந்த நோசில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். டெக்கரேஷனுங்கிறது உங்களோட ஆப்ஷன் தான். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறமா சென்டர் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரிமைனிங் இருக்க க்ரீமை பொறுத்து தான் வந்து டிசைன் நம்ம எப்படி போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கார்னர்லேயும் வந்து சின்னதாக ஒரு ரோஸ் ஷேப்பில் வந்து நான் இந்த மாதிரி சர்க்கிளாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிசைன் ஃபில்லப் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஃப்ளவர் மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நல்லா அழகாக உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சைடுமே வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேக்கோட பாட்டமில் வந்துட்டு நான் சின்னதாக லைன் மாதிரி வந்து பண்ணிட்டு வரேன் ரிமைனிங் இருக்க க்ரீமு. ஸோ இது க்ரீம் வந்து எக்ஸஸாக இருக்கனால நான் இது வந்து பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கேக்கோட பாட்டம் லைனில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம கேக் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சைடில் இன்பிட்வீனில் இருக்க கேப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரியை வந்து ஸ்லைஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். நான் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரியை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேப்லலாம் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரியை வந்து ரோஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கேக்கை நான் என்னோடய சன்னோட பர்த்டேக்காக நான் செஞ்சுருந்தேன். நான் மேலே இருக்க லெட்டர்ஸ் எல்லாம் வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த பீஸை நான் கட் பண்ணியிருக்கேன்னு உங்கள் லேயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈவனாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஒரு ஃபோர்க்கு வச்சு தான் கட் பண்ணுறேன். அது எவ்வளோ நல்ல ஸ்பாஞ்சியாக ஈஸியாக கட் ஆச்சு பார்த்தீங்களா. இந்த கேக் வந்து நல்ல ஏரியா நல்ல ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ராபெரியோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த ஜாம்லேருந்து. அதுவும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஹோம்மேட் ஜாம் வந்து பண்ணனால இன்னும் நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. பாருங்கள் கேக் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்னு. இந்த கேக் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா Eat Well Feel Good சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.